வணக்கம். மழை பெய்யும் போது விமானம் பறக்கவும் தரையிறங்கவும் செய்வதால் பிரச்சனைகள் ஏதேனும் உள்ளனவா? இந்த காணொலியில் அதை பற்றி பார்க்கலாம். காணொலியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். பொதுவாக மழை பெய்யும் நேரத்தில் விமானம் பறப்பதாலோ அல்லது தரையிறங்குவதாலோ எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் விமானம் டேக் ஆஃப் செய்யக்கூடிய நேரத்தில் கனமழை போன்ற சூழலில் விமானிகளுக்கு விமானத்தின் வெளிப்புற காட்சி, அதாவது ஓடுதளம், ஆகாயம் எல்லாம் தெளிவாக தெரியாத விதத்திலான பிரச்சனை ஏற்படும் போது பல நேரங்களில் ஏடிசி மழை குறைந்த பின்னர் விமானம் பறக்கலாம் என்று அறிவுறுத்தும். அப்படி காட்சி குறைபாடு உள்ள நேரத்தில் பொதுவாக விமானத்தின் கேப்டன் ஏடிசியுடன் கலந்து பேசி முடிவெடுப்பார். எனவே விமானிகளுக்கு சரியாக காட்சி தெரியாத காரணத்தால் விமானம் பறப்பதற்கு தாமதமாகலாம். மற்றபடி மழை பெய்வதால் பறப்பதில் தொழில்நுட்ப ரீதியிலான எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம், பெரும்பாலும் மழை பெய்வது தாழ்தளத்தில் உள்ள மேகங்களில் இருந்து இருக்கும் என்பதால் விமானம் பறந்து குறிப்பிட்ட உயரத்தை அடைந்துவிட்டால் அங்கு வானம் தெளிவாக காணப்படும். எனவே விமானிகளுக்கு போதுமான வெளிப்புற காட்சி கிடைக்கும் பட்சத்தில் விமானம் பறந்து உயர்வதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே கனமழை பெய்யும் நேரத்தில் காட்சி மங்கலாக இருப்பதால் தான் விமானம் புறப்பட தாமதமாக்கப்படுவது. மற்றொரு விஷயம், கனமழை பெய்யும் நேரங்களில் அரிதாக விமானங்களின் என்ஜின்கள் ஃபிளேம் அவுட் ஆவதுண்டு, அதாவது என்ஜின்கள் நின்று விடுவதுண்டு. ஆனால் அது விமானிகளால் மறுபடியும் இக்னைட் செய்ய முடிந்ததுதான். இந்த விஷயத்தை கனமழை பெய்யும் நேரத்தில் என்றும் மற்றும் அரிதாக என்றும் கூற காரணம், என்ஜின்கள் தயாரிப்பின் போது ஏராளம் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். அப்போது என்ஜினில் அதிக அளவிலான தண்ணீரை செலுத்தி சோதனைக்கு உள்ளாக்கப்படும். எனவே என்ஜின் ஃபிளேம் அவுட் என்பது மிக அரிதாக நடக்கக்கூடிய நிகழ்வுதான். ஆனாலும் அது உடனே விமானிகளால் சரி செய்ய முடிந்த ஒன்றுதான். மற்றொரு விஷயம், பல நேரங்களில் கடுமையான குளிர் நிலவக்கூடிய பகுதிகளில் விமானம் பறக்க தயாராகும் நேரத்தில் மழை பெய்தால் அந்த மழை நீரானது விமானத்தின் இறக்கைகளிலும் மற்ற பாகங்களிலும் உறைந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் உறைந்து போயிருக்கக்கூடிய ஐசை உருக வைப்பதற்காக டி ஐசிங் என்னும் ஒரு செயலின் மூலம் விமானத்தின் மேற்பரப்பில் உறைந்து போயுள்ள ஐஸ் மற்றும் பனியை எல்லாம் அகற்றிய பின்னர் மட்டுமே விமானம் பறக்க அனுமதிக்கப்படும். அதேபோல உயரத்தில் விமானம் பறந்து கொண்டிருக்கும் நேரத்திலும், பொதுவாகவே உயரத்தில் விமானம் உள்ள நேரத்தில் குளிர் நிலவும் என்பதால் அங்கு மழை பெய்யும் நேரத்தில் இதுபோல மழை நீரோ பனியோ உறைந்து போக வாய்ப்புள்ளது. இது மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மற்றபடி மழை காரணமாக விமானம் பறப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பறந்துயரும் நேரத்தில் உள்ளது போலவே விமானம் தரையிறங்கும் போதும் உள்ள முக்கியமான பிரச்சனை காட்சி குறைவுதான். விமானம் தரையிறங்கும் நேரத்தில் கனமழை பெய்து கொண்டிருந்தால் பெரும்பாலும் கேப்டன் ஏடிசியுடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி மழை குறையும் என எதிர்பார்க்கப்பட்டால் வானிலையை வட்டம் சுற்றிவிட்டு தெளிவான காட்சி கிடைக்கும் நேரத்தில் தரையிறக்கப்படும். அல்லாத பட்சத்தில் அருகிலுள்ள விமான நிலையங்களுக்கு விமானம் திருப்பி விடப்படும். தரையிறங்கும் நேரத்தில் மழை மட்டுமல்ல பனிமூட்டம் இருந்தாலும் காட்சியில் குறைபாடுகள் ஏற்படுவதால் விமானம் தரையிறங்குவதில் பிரச்சனை ஏற்படும். அதுபோல நேரங்களிலும் காட்சி தெளிவாகும் வரை வானத்தில் வட்டமிடவோ அல்லது மற்ற விமான நிலையங்களுக்கு செல்லவோ அறிவுறுத்தப்படும். மற்றொரு விஷயம், குளிர் பிரதேசங்களில் மழை அல்லது பனிப்பொழிவு நேரங்களில் மழை நீரோ அல்லது பனியோ ஓடுதளத்தில் உறைந்து கிடக்கும். அதுபோன்ற நேரங்களிலும் விமானம் தரையிறங்குகையில் வழுக்கும் தன்மை உள்ளதால் சிறிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் விமானத்தின் டயர்கள் அதையெல்லாம் எதிர்கொள்ளும் விதத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கும் என்பதால் அதனால் பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதில்லை. இன்றைய நவீன விமானங்கள் அனைத்துமே இதுபோன்ற அனைத்து சூழ்நிலைகளையும் கவனத்தில் கொண்டுதான் அதற்கேற்றாற்போல தயாரிக்கப்படுகின்றன என்பதால் பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதோடு விமானிகள் இதுபோன்ற சூழ்நிலைகளை எவ்வாறு கையாள்வது என்பதிலெல்லாம் பயிற்சி பெற்றவர்கள் என்பதால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே கனமழையோ பனிப்பொழிவோ எப்படிப்பட்ட நேரத்திலும் விமானிகளும் ஏடிசியும் சேர்ந்து முடிவெடுப்பதால் எந்த பிரச்சனையும் மழை பெய்யும் போது விமானம் பறக்கவோ அல்லது தரையிறங்கவோ செய்வதால் ஏற்படுவதில்லை. இங்கு கூறியுள்ளவை அனைத்தும் மிக மிக அடிப்படையான விஷயங்கள் தான். மற்றபடி தொழில்நுட்ப ரீதியிலான ஏராளம் விஷயங்கள் உள்ளன என்பதுதான் உண்மை. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொலிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.